தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பார் ரூம் வைத்து தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் பறிப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஒரு கட்சியே இல்லை, இல்லாத ஒரு கட்சி சொல்லும் குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று காட்டமாக கூறினார். அத்தோடு அண்ணாமலை தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக கூறிய செந்தில் பாலாஜி, மின்கட்டண உயர்வு சொத்து உயர்வுக்கு பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்க செல்லும் அண்ணாமலை மத்திய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்தும் கருத்து கேட்பாரா என வினவினார். வழியில் நீ பயந்துதான் போயாகணும். நீ எப்போ இப்போ உங்ககிட்ட பில் இருந்தால் ஒரு நிமிஷத்தில் வெளியிட்டு போயிடலாம். இல்லை, தூய்மையான அரசியல்வாதி, நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள். நீ முதல்ல உண்மையானவனாரு, நீ முதல்ல நேர்மையாரு. நீ வந்து வார் ரூம் போட்டு வார் ரூமில் ஆட்களை நியமித்து தொழிலதிபர்களை மிரட்டி, நான் அந்த பதிவிலே சொல்லியிருக்கேன், அது யாரும் பெருசாக நீங்கள் எடுத்துக்கல. வார் ரூம் மூலியமாக யார் யார் தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள், யாரிடமிருந்து என்ன வசூலிக்கப்படுகிறது, அப்படியெல்லாம் வந்து எல்லாரும் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.